ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூண்டு சட்னி எப்படி செய்து பார்க்கலாம். எண்ணெய், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், அது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நிறைய சேர்த்துப்பேன், அது கூட நிறைய பூண்டு, கடலைப்பருப்பு, மிளகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், இதெல்லாம் வதக்கினதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் புளி, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி மிக்சி ஜாரில் உப்பு போட்டு நம்மளுக்கு வேணுன்றதில் தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது தாளிக்க எண்ணெய், கடுகளப்பு, கருவேப்பிலை, இதெல்லாம் தாளித்து சட்னியில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். அது கூட நல்ல முருகலான தோசை இல்லை இட்லி, சாஃப்டான இட்லி, தோசையில் நெய் ஊற்றி நல்லா சூப்பராக முருகலாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரெண்டு தோசை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நாலு தோசை சாப்பிடுவீங்க. குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் காரம் கம்மியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.